பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் 139 சங்கீதத்தின் சில பகுதிகளை தியானிப்போம். இந்த சங்கீதம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் தாவீது அரசர் கர்த்தர் நம்மை எவ்வளவு அற்புதமாய் நம் தாயின் கருவிலே உருவாக்கி இருக்கிறார் என்பதை விவரிக்கிறார். சங்கீதம் 139:13-17 நாம் வாசிக்க கேட்போம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று வாசிக்க கேட்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு கருப்பையில் உயிரணுக்கள் சேர்ந்து கரு உண்டாகுவதும், அந்த கருவுக்கு எந்த நேரத்திலே உயிர் வருகிறது என்பதும், அந்த கருவின் இதயத்துடிப்பு எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதும், அந்த கரு ஆணாகவோ பெண்ணாகவோ எப்பொழுது உருவாகிறது என்பதும் புரியாத புதிராகவும் எவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. கர்த்தர் தாயின் கருவிலே அந்த கர்ப்பப்பையின் இருளிலே எப்படியாய் நம்மை உருவாக்கி முழுமைப்படுத்துகிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய உடல் எவ்வளவு அற்புதமானது என்பதை இன்டர்நெட்டில் சர்ச் செய்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கே புரியும். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். குழந்தைகள் பிறக்கும் பொழுது 300 எலும்புகளுடன் பிறக்கின்றன. மனித இதயம் அவன் சராசரி வாழ்நாளிலே 182 மில்லியன் லிட்டர் இரத்தத்தை பம்ப் செய்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நம் உடலிலே 50,000 செல்ஸ் இறந்து புதிய செல்கள் அதே அளவிற்கு உருவாகின்றது. நம்முடைய உடம்பில் உள்ள எல்லா பிளட் வெசல்ஸையும் எடுத்து இணைத்து ஒரே நேர்கோட்டில் வைத்தால் அதன் நீளம் 100,000 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நம்முடைய உடம்பிலே நாள்தோறும் 700 என்சைம்ஸ் உருவாகின்றன. இன்னும் இதை போன்று எத்தனையோ அற்புதங்கள் நம் உடலில் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் படைத்து நம்மை உருவாக்கினவர் தேவன் அல்லவா? இப்படி நம்மை உருவாக்கின தேவன் நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் என்ன பேசப்போகிறோம் என்பதும் அவருக்கு தெரியுமாம். 17 அவர் சொல்லுகிறார், அவர் நம்மை பற்றி நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறார் என்றும் அவைகள் எண்ண முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதையும் அவர் சொல்கிறார். இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்னவென்றால், நமது உடலை அதி அற்புதமாக உருவாக்கிய தேவன் நமக்கு நல்ல திட்டங்களையும் வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நாம் என்ன பேசப்போகிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்திலும் நம்மோடு கூட வருகிறது. இப்படி ஆண்டவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கின்ற நாம் பலவித எண்ணங்களால் தினந்தோறும் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் பெரும்பாலும் பயத்தையும் கலக்கத்தையுமே கொண்டு வருகின்றன. எனவே தான் இந்த சங்கீதக்காரன் முடிவில் 23 இவ்வாறு ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருடைய முழு பிரசன்னத்தின் கீழ் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் எவ்வளவு அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வீண் எண்ணங்களை விட்டு ஒழித்து தேவனிடத்திற்கு நாம் திரும்புவோம். அவர் வேதனை உண்டாக்கும் எண்ணங்களையும் வழிகளையும் நீக்கி நல்வழியிலே நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? தாயின் கற்பத்திலே எங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்கின நீர், எங்களுக்கு உயிர் கொடுத்த நீர், எங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறீர். எங்களுக்கு நன்மையை மட்டுமே நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.